யூகேவானது உக்ரைனுக்கு ஸ்டோம் சடோவண்டன் நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய மிசைல்களை கொடுக்க போறார்கள் அதாவது லாங் ட்ரேஞ்ச் மிசைலை கொடுக்க போறார்கள் ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் ஆரம்பித்த பிறகு ரஷ்யாவானது என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை மேற்குலக நாடுகள் கொடுக்கிறீர்கள் ஆனால் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைனானது ரஷ்யா இல்லைக்கு தாக்குதலை மேற்கொண்டால் அந்த ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுத்த நாடு ரஷ்யாவை நேரடியாக போர் போர்க்கலைக்கிறதுக்கு சமம் என்று சொல்லியிருந்தார்கள் இதனால் மேற்குலக நாடுகள் நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய மிசைல்களை உக்ரைனுக்கு கொடுக்க

இதற்கு ரஷ்யாவானது என்ன சொன்னார்கள் என்றால் நீங்கள் மட்டும் அப்படியான செல்களை உக்ரைனுக்கு கொடுத்தீங்க என்றால் அது அணுவாயுத போருக்கு வழிபாக்கும் என்று ரஷ்யாவானது சொன்னார்கள் பிறகு பிறகுதான் ஜூகேவானது அந்த செல்களை உக்ரைனுக்கு கொடுக்கல என்று சொன்னார்கள் ஓகே நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய உக்ரைனுக்கு கொடுக்க போறார்கள் இதுல ஜூகே ஒரே ஒரு கேள்விதான் எனக்கு கேட்க தோணுது இது உங்களுக்கு தேவையா ஏற்கனவே ஜூகே நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு விலைவாசி உயர்வு காரணமாக அங்கே இருக்கிற நிறைய தொழிலாளர்களாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற மக்களாக இருக்கட்டும் அரசாங்க அரசாங்கத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் ஆரம்பித்த போது ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடைகளை போடுறன் என்ற பெயரில் ரஷ்யாவில் இருந்து யூகே இறக்குமதி செய்கின்ற கேஸ் மற்றும் கச்சா எண்ணெய் சொன்னார்கள் இதனாலேயே யூகேவினுடைய பொருளாதாரமானது அகல பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல யூகேவினுடைய பொருளாதார வளர்ச்சியானது மைனஸ்ல போய் கொண்டிருக்கு இப்படியான ஒரு சூழ்நிலையில உள்நாட்டு பிரச்சனைகளை யுகே அரசாங்கமானது கவனிக்காமல் ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கிறேன் சொல்றதும் அதனை முக்கியமாக நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய மிசைல்களை கொடுக்கிறேன் சொல்றதும் இப்படி உக்ரைனுக்கு இந்த ஆயுதங்களை கொடுக்கறதால ரஷ்யாவானது யூகேவை அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு யூகேக்கு தெரிந்துமே யூகேவானது இந்த ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுக்க போறேன் முடிவை எடுத்திருப்பது ஒரு முட்டாத்தனமான முடிவாக இருக்கு முதல்ல யூகேவானது தங்களுடைய உள்நாட்டு பிரச்சனைகளை முடித்த பிறகு உக்ரைனோட பிரச்சனைகளை பற்றி யோசிக்கலாம் இதே நேரத்தில் யூகேவானது உக்ரைனுக்கு உதவி செய்கிறேன் முன்வந்த பிறகுதான் யூகேல பொருளாதார நெருக்கடியானது ரொம்பவே அதிகமாக மாறி கூறியிருந்தது ஆகவே திரும்பவும் யூகே வானது உக்ரைனுக்கு உதவி செய்கிறதுக்கு முன் வந்திருக்கிறார்கள் அது முக்கியமாக நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய மிசைல்களை உக்ரைனுக்கு கொடுக்க போறார்கள் இதற்கு ரஷ்யா வானது எப்படி பதிலடி கொடுக்க போறார்கள் என்பதை நாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் யூகேவினுடைய இந்த முடிவை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கொமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக செய்திகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் ஆரம்பித்த ஆரம்ப காலத்தில் நடுநிலையாக இருந்த சவுத் ஆப்பிரிக்காவானது இப்போது ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை அமெரிக்காவானது முன்வைத்திருக்கிறார்கள் இதற்கு சவுத் ஆப்பிரிக்காவினுடைய பிரசிடன்ட் இதனை பற்றிய விசாரணைகளை நடத்துகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முதல் அமெரிக்காவானது சீனா ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள் அதற்கு பிறகு அதற்கான ஆதாரங்கள் தங்கள்ட்ட கிடைக்கவில்லை என்றும் அமெரிக்கா தான் சொல்லியிருந்தார்கள் இது நடந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு வடகொரியாவானது ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை அமெரிக்கா வைத்தார்கள் அதற்கு பிறகு எகிப்தானது ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கிறார்கள் என்று

நேரத்தில் சவுத் ஆப்பிரிக்கா மேல அமெரிக்காவானது இப்படியான குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்கு வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பிரிக்ஸ் மாநாடு சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்க இருக்கு இதனை குழப்பறதுக்காண்டியும் அமெரிக்காவானது சவுத் ஆப்பிரிக்கா மேல இப்படியான குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு ஏனென்றால் இந்த மாநாட்டை குழப்புறதுக்காண்டிய அமெரிக்காவானது ரஷ்யாவுடைய பிரசிடெண்டாக இருக்கிற புட்டின் அவர்கள் வார்கிரைமை செய்தான் என்று சொல்லி ஐசிசி அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டின் மூலம் ரஷ்யாவுடைய பிரசிடண்ட்டுக்கு எதிராக அரசு வாரண்டை பிறப்பித்திருந்தார்கள் இப்படியான அரசு வாரண்டை பிறப்பித்தது முக்கியமான காரணம் பிரிக்ஸ் மாநாட்டில் ரஷ்யாவினுடைய பிரசிடென்டாக இருக்கிற புட்டின் அவர்கள் கலந்து கொள்ள கூடாது என்றதுக்காண்டி ஆகவே பிரிக்ஸ் மாநாட்டை குழப்பதுக்காண்டி ஏற்கனவே ஒரு நடவடிக்கையை அமெரிக்காவானது செய்திருந்தார்கள் அதுக்கு அடுத்த தான் இப்போது சவுத் ஆப்பிரிக்காவானது ரஷ்யாக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை அமெரிக்காவானது வைத்திருக்கிறார்கள் இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததாக உக்ரைனோட ஆயுத பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் அமெரிக்காவானது செய்கிறோம் என்றும் உக்ரைனானது என்ன ஆயுதம் தேவையான தாங்கள்ட

கேட்கின்ற அனைத்து ஆயுதங்களையும் உக்ரைனுக்கு அமெரிக்காவானது கொடுத்தார்களா என்று கேட்டால் கொடுக்கையில ஏன் இப்போ கூட அமெரிக்காட்ட உக்ரைனானது பதினாறு ஃபைட்டி தங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் அமெரிக்காவானது அந்த பௌர்ணமிமானத்தை உக்ரைனுக்கு கொடுக்குற முடிவிலேயே இல்லை இப்படி இருக்கையில் தான் நான் துணி பிள்ளைங்க நவர்கள் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை நாங்கள் உடனடியாக கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார் காதில் பூ சுற்றலாம் அதுக்காண்டி ஒரு பூமாலையை தூக்கி காதில் சுற்றக்கூடாது சிறஞ்சேவர்கள் கேட்குற மாதிரி அமெரிக்காவானது உடனடியாக உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களையும் உக்ரைன் கேட்கின்ற ஆயுதங்களையும் கொடுக்காது

உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை தாங்கள் தொடர்ந்து கொடுப்போம் என்று அமெரிக்கா சொல்லி இருப்பது கொஞ்சம் குழப்பமானதாக இருக்கு இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கொமெண்ட் பண்ணுங்க அடுத்ததாக ரஷ்யாவானது வாக்கரிமை செய்தார்கள் என்பதற்கான முக்கியமான ஆதாரங்கள் பென்டகிட்ட இருக்கண்டு அமெரிக்காவினுடைய செனட்டர் சொல்லி இருக்கிறார் அப்படி ரஷ்யாவானது வாக்கரிமை செய்தார்கள் என்பதற்கான ஆதாரமானது உங்கள்கிட்ட இருந்தால் அதனை வெளிப்படையாக வெளியிட வேண்டியது தானே அமெரிக்காவினுடைய பிரசிடண்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்களை இந்த ஆதாரங்களை ஷேர் பண்ணக்கூடாது என்று பெண்டனானது தடையை போட்டிருந்தார்கள் இப்படி இருக்கையில் பென்டக

அமெரிக்காவினுடைய ஆதாரங்களை ஏற்றுக்கொள்கின்ற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டானது அமெரிக்காவானது ஈராக் ஆப்கானிஸ்தான் ஜெர்மன் போன்ற பல நாடுகளில் வார்கிரமை செய்தார்கள் என்பதற்கான ஆதாரத்தை ஐசிசி அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் கொடுத்தாலுமே அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களாம் அதப்படி ரஷ்யாவானது வார்கிரமை செய்கிறார்கள் என்று சொல்லி மேற்குள்ள நாடுகள் அதனை முக்கியமாக அமெரிக்காவானது அதற்கான ஆதாரத்தை உங்கள்கிட்ட தரும்போது அதனை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அதே நேரத்தில் அமெரிக்காவானது வார்கிரமை செய்தார்கள் என்பதற்கான ஆதாரத்தை உங்கள்கிட்ட தரும்போது அதனை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களாம் இதை இதில் இருந்து நீங்கள் நடுநிலையாக இல்லை அமெரிக்காவுக்கு சார்பாக நடந்து கொள்கிறீர்கள் என்றும் அமெரிக்காவினுடைய அடிமையாக இருக்கிறீர்கள் என்பது இது வெளிப்படையாக தெரிகின்றது இதற்கு பிறகு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டானது நாங்கள் நீதிய நிலைநாட்ட போகிறோம் என்று சொல்கிறதெல்லாம் இதற்கு நீங்கள் பேசாமல் இந்த அமைப்பை கலைத்து போட்டு வேறு ஏதாவது உருப்படியாக வேலை இருந்தால் அதனை போய் பாருங்கள் ஒரு பக்கம் சார்பாக நடந்து கொள்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் ஆனது இருக்கிறத விட இல்லாமல் இருக்கிறது மேலாக இருக்கும் இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கொமெண்ட் பண்ணுங்க அடுத்ததாக கூலானது ரஷ்யாவில் ஒரு இன செயற்கையை பண்ணினார்கள்

பண்ணுவார்கள் என்றால் ஒரு நாட்டினுடைய ராணுவ தளம் என்றால் அதனை புலோர் பண்ணி தான் காட்டுவார்கள் ஆனால் ரஷ்யாவுடைய ராணுவ தளம் என்றால் அதனை புலோர் பண்ணி படங்களை வெளியிட மாட்டார்கள் அதை விட்டுட்டு அது தெளிவாக ரஷ்யாவுடைய ராணுவ தளம் தான் என்பதை வழிகாட்டுற மாதிரியான படங்களை தான் கூகுள் ஆனது வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இப்படியான குற்றச்சாட்டுகளை கூகுள் மேலே ரஷ்யாவானது முன்வைத்திருந்தார்கள் இப்படி இருக்கையில தான் கூகுளோட செயற்பாடுகளுக்கு ரஷ்யாவுடைய நீதிமன்றமானது அபராதத்தை விதித்திருக்கிறார்கள் இப்படி ரஷ்யாவுடைய நீதிமன்றம் செய்தது பற்றியும் கூகுள் செய்தது சரியா தவறா என்பதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை

ஈடுபடுவதாக இருக்கட்டும் பிலிப்பைன்ஸ்ல அமெரிக்காவானது தங்களுடைய ராணுவ தளங்களை அமைக்கிறது அனைத்துமே சீனாவுக்கு சீனாவானது அமெரிக்காவோடு எந்த விதமான தகவல் தொடர்புகளையும் நடத்தாமல் இருந்தார்கள் இப்படி இருக்கையில் அமெரிக்காவினுடைய வைக்கோ சொன்ன மாதிரி சீனாவானது தகவல் தொடர்புகளை பரிமாறிக்கொள்வார்களா என்று கேட்டால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கின்றது ஆகவே சீனாவானது தகவல் தொடர்புகளை பரிமாறிக்கொள்வார்களா மாட்டார்களா என்பதை பற்றிய உங்களோட கருத்துக்களை கீழே பண்ணுங்க அடுத்ததாக சிரியாவானது காசா பகுதியில் மேற்கொண்ட ஏஆர் அட்டாக்கால இதுவரை

ஈடுபட்டிருக்கும் இரண்டு தரப்புகளும் சூடானில் இருக்கிற மக்களை பாதுகாக்கவும் மனிதாபிமான உதவிகளை செய்யவும் உறுதி அளித்திருக்கிறார்கள் என்று அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் என்னதான் இவர்கள் இப்படி சொல்லியிருந்தாலும் சூடானில் போய் நேரடியாக பார்த்தா மட்டும்தான் தெரியும் இவர்கள் உறுதி அளித்த மாதிரி நடந்து கொள்கிறார்களா இல்லையா என்பது இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே பண்ணுங்க இது போன்ற உக்ரைனுக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதி கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போதுதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்கு குடம் பார்க்க முடியும் என் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்